ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வெர்சஸ் நெதர்லாந்து மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா 498 ரன் அடித்து ஹையஸ்ட் ஸ்கோர் அடிச்சிருக்காங்க ஓடிஐலேயே. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ரெக்கார்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இங்கிலாந்து டீம் பார்த்தீங்கன்னா நெதர்லாண்ட் சீரியஸில் இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 ஓடிஐ மேட்ச் விளாட்றாங்க. என்னடா இவங்க நியூசிலாந்து டீம் கூட விளாண்டுருந்தாங்களே, இப்போ எப்படி இங்கே விளாட்றாங்கன்னு நீங்கள் கேட்கலாம். அந்த டீம் பார்த்தீங்கன்னா வேறு டீம். இது பார்த்தீங்கன்னா மார்கன் தலைமையில் வந்து இது ஒரு யங் டீம் வந்து அனுப்பியிருக்காங்க. இதுக்கு இந்த சீரியஸ் நடக்கிற ஃபஸ்ட்டு ஓடிஐ மேட்ச் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் நடந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நெதர்லாந்து தான் டாஸ் வின் பண்ணாங்க. ஆனால் வந்து அவங்க பவுலிங்கை வந்து சூஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க பண்ணது தப்புன்னு அவங்களுக்கு அப்போ புரிஞ்சிருக்காது. இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஜேசன் ராய் வந்து ஒரு ரனுக்கு அவுட் ஆகிட்டார். அப்போ தான் பார்த்தீங்கன்னா முதலும் கடைசியுமா பார்த்து நெதர்லாண்ட் வந்து சிரிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரனகல சம்பவமே நடந்துச்சுன்னு தான் சொல்லணும். செமையாக அடித்த பிலிப்ஸ் ஆல்டும் டேவிட் மாலனும் பார்த்தீங்கன்னா செமையாக ஆடிட்டு இருப்பாங்க. ரெண்டு பேருமே வந்து செஞ்சுரி வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க. இவங்க ரெண்டு பேரும் செகண்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா 222 வந்து ஸ்கோர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜாஸ் பட்லர் பார்த்தீங்கன்னா அவர் பங்குக்கு அவரும் வெளுத்து வாங்கி 27 பாலுக்கு வந்து ஆஃப் செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணார். அதுக்கப்புறமாச்சு பொறுமையாக ஆடுவார்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 20 பாலுக்கு ஒரு 50 ரன் அடித்து ஃபைனலாக 47 பாலுக்கு அவரோட செஞ்சுரி வந்து கம்ப்ளீட் பண்ணார். 100 ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் ஸ்லோ ஆடுவார்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அசுர வேகத்தில் ஆன பட்லர் பார்த்தீங்கன்னா 150 வந்து கிராஸ் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் ஆப்போசிட்டில் ஆன லியாம் லிவிங்ஸ்டனும் பார்த்தீங்கன்னா ஒரு அசுர வேட்டை ஆடினார். அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு 17 பாலுக்கு 50 ரன் அடித்து செம்மையாக அடித்து ஆடுவார். இது வரைக்கும் அவுட் ஆகாமல் ஆன பட்லர் பார்த்தீங்கன்னா 70 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 162 ரன் அடிப்பார். அவர் பார்த்தீங்கன்னா 14 சிக்ஸ் அடிச்சிருப்பார் இந்த மேட்சில் மட்டும். இங்கிலாந்து டீமோட இந்த ஒரு ரெக்கார்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கிரிக்கெட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.